ஆ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நான் அக்ரி டெவலப்மெண்ட்டில் கொடுத்துருக்க லிங்க் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் வரும் நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன் நம்பர் போடணும் ஃபோன் நம்பர் உங்கள் பாஸ்வேர்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் கோட் நம்பர் இருக்கும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிங்கன்னா உங்கள் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி போட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மீதி ஃபுல்லாக நான் உள்ள சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இப்போ அடுத்து நான் உள்ளே போகிறேன் தான் வரும் உங்கள் நீங்கள் ஃபோன் நம்பரும் உங்கள் பாஸ்வேர்டு நீங்கள் போடணும் லாகின் சக்சஸ் இப்போ நான் ஆல்ரெடி நான் ரிஜிஸ்டர் ரி அளவில் போயிட்டேன் இப்போது நீங்கள் வந்து இப்போ உள்ளே போயிட்டீங்க போன உடனே நீங்கள் எப்படி வந்து நான் பணம் வந்து நான் போடணும் எப்படி நான் கட்டி அதில் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இதில் பார்த்திங்கன்னா அந்த ஐந்நூறுவா நான் கட்டி நான் ஜாயின் பண்ண போகிறேன் இல்லை எட்நூறு கட்டி நான் ஜாயின் பண்ண போகிறேன் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா நான் கட்டி நான் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்வெஸ்ட் நவௌன் இருக்கும் அந்த பட்டனை நம்ம மட்டும் ப்ரெஸ் பண்ணணும் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆர் யூ ஷோர் பர்ச்சேஸ் த ப்ராடக்ட்னு வரும் நீங்கள் எஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம பேலன்ஸ் நமக்கு இருக்கணும் இப்போ நம்ம பேலன்ஸ் நமக்கு இல்லை மறுபடியும் வந்து எஸ் நம்ம கொடுக்குறோம் கொடுத்த உடனே ஐநூறுரூவா வந்து இப்போ நம்ம ஐநூறுபா மினிமம் பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா ஆயிரரூவா அப்படி கட்டலாம் நம்ம ஐநூறுரூவா கட்ட போகிறோம் இப்போ நம்ம வந்து யுபிஐ பேடிஎம்மா இல்லை யுபிஐயா இல்லை பேடிஎம்மா இப்போ நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா நான் பேடிஎம் போடுறேன் பேடிஎம் வந்து நான் ரீசார்ஜ் நவுன் போடுறேன் இப்போ ரீசார்ஜ் நவுன்னு போட்ட உடனே எனக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் காமிக்குது இதில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பேடிஎம்மில் போகிறேன் பே நவ் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பே ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டு இதில் நம்ம நீங்கள் அதாவது உங்கள் நீங்கள் பேடிஎம் கோடு கொடுத்துருப்பீங்க பேங்க் லிங்க் கொடுத்துருப்பீங்க அதை போட்டு நீங்கள் ஓகே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகேவாயிடும் இப்போ எந்த பேலன்ஸ் நான் இல்லை நான் பேலன்ஸ் நான் வச்சிடல அதனால் இப்போ நான் பண்ண முடியாது ஓகேங்களா இன்னும் வாட்டி நான் வந்து பண்ணுறப்போ நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் அதை நீங்கள் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக வந்து பேமெண்ட் கிடையாது ஆ வணக்கம் சார் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் பணம் கட்டிவிட்டேன் உள்ளே நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் உள்ளே போயிட்டேன் எனக்கு பணம் எப்படி வரும் சார் ஒரு நாளைக்கு பதினெட்டு ரூபா ஐநூற்றி இருபத்தெட்டு வயசு உங்களுக்கு பணம் வரும் சார் சரிங்க சார் பணம் வரும்னு சொல்லிட்டீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க எனக்கு கம்பெனிக்காரன் எனக்கு எப்படி சார் தருவான் நான் எல்லாத்தையும் நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணிடுறேன் ஆனால் எனக்கு கம்பெனிக்காரன் பைசா எப்படி தருவான் அவனுக்கு என்ன லாபம் இப்போ நான் நீங்கள் நான் சேர்ந்தேன்னா உங்களுக்கு லாபம் இருக்குது ஏன்னா கமிஷன் வருது லாபம் இருக்குது அப்போ கம்பெனிக்காரருக்கு என்ன லாபம் இருக்குது அது நம்ம கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நம்ம நான் என்ன அதுக்கு என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஏங்க ஒன்று சிம்பிள் மெத்தடுங்க சிம்பிள் மெத்தட் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு வாத்து ஒன்று வாங்குறீங்க அது எங்கே வாங்குறீங்க ஆன்லைனில் வாங்குறீங்க அதாவது இது இப்போ நான் தான் கம்பெனிக்காரன் ஏங்கிட்டே நீங்கள் வாத்து வாங்கிட்டீங்க வாங்கி வாங்கினதுக்கப்புறம் கம்பெனிக்காரன் சும்மா இருப்பானா அந்த வாத்தை வெட்டலாம் மாட்டாங்க அதில் வர முட்டை அது ஒரு லாபம் அதை வர லாபத்தை எத்தனை நாள் உங்களுக்கு கொடுக்குறான் எவ்வளோ கொடுக்குறான் நூறு நாளைக்கு ஒரு நாளைக்கு பதினெட்டு ரூபா ஐநூற்றி வயசான பைசான்னு போட்டு நூறு நாளைக்கு உங்களுக்கு ஆயிரத்தி மேலே கொடுத்துட்றான் கொடுத்துட்டாங்களா இப்போ அவனுக்கு அந்த வாத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி ஒரு படம் கொடுக்க மாட்டான் ஏன்னா நீங்கள் லாபம் வாங்கிட்டீங்கல்ல லாபம் சம்பாதிச்சிங்கல நீங்கள் வித்துட்டீங்கல்ல அந்த பணத்தை நீங்கள் ஃபுல்லாக லாபம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா அர்த்தம் வாங்கி அவன் வழக்கத்துக்கு அவன் மெயின்டெனஸ் சார்ஜ் அவனுக்கு வேணும்ல இல்லை மெயின்டைன் பண்ணல அப்போ அவனுக்கு இன்னொரு லாபம் என்ன வருது பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் நீங்கள் அதுலேருந்து விட்ரா பண்ணுறீங்க ஒரு ஆயிரத்தி எட்நூறுவா நீங்கள் ஆயிரூபா விட்ரா பண்ணுறீங்க பண்ண உடனே பதினெட்டு பைசா வந்து உங்களுக்கு பிடிக்கிறான் அது ஒரு அவள் லாபம் கம்பெனி அப்போ அந்த வாத்தம் அவங்ககிட்ட தங்கிடுது அப்போ ஒரு பத்து பேர் வாத்து வாங்குறாங்க பத்து வாத்திருக்கு அப்போ அந்த ஒரு இந்த போட்டால் லாபம் தான் லாபம் தானே அவனுக்கு இப்போ நீங்கள் வாங்கிக்கலாம் லாபம் அந்த வாத்த அங்கே இருக்குது அப்போ பதினோரு வார்த்தாயிடுச்சு அப்போ அந்த பதினோரு வாத்தினா ஆச்சு லாபம் அந்த ஒரு லாபம் வாத்து லாபம் அவனுக்கு அங்கே இருக்குது அப்போ அந்த பத்து வாத்து லாபம் நூறு நாள் போச்சுன்னா அந்த பத்து வாத்து பத்தோட வாத்து லாபம் அவனுக்கு இருக்குது இப்படி தாங்க அவன் சம்பாதிக்கிறான் இப்படி சம்பாதிச்சு நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அவன் வந்து நம்ம லாபத்தை மட்டும் நம்ம வாங்கியிருக்கோம் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க கொடுத்த ப்ரூஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆரம்பித்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாங்கள் ஆரம்பித்தோம் மற்ற கம்பெனிக்கு அந்த மாதிரி ஏமாற்றி வரமான்னு நாங்கள் கிடையாது நாங்கள் வந்து ஃப்ரெண்ட் ஃபுல்லாக அவங்க கிட்டே கேட்டேன் சார் என்ன சார் இப்படிலாம் இருக்குது இப்படி தான் போகிறாங்க அவங்க ஒருத்தவங்க மூட்டு போயிடறாங்க என்ன சார் பண்ணுறீங்க நான் வந்து ஆரம்பிச்சேங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆரம்பித்தேன் இன்னும் கம்பெனி போயின்ட்டுருக்கு இன்னும் நம்ம சென்னையில் ஒருத்தர் வந்து சரிங்க சார் நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டீங்க எங்களுக்கு வேறு எதுனா லாபம் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் இருக்குங்க கம்ப்ளைண்ட் அதுவும் இருக்குதுன்னு சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து விஐபி ஒன் விஐபி டூ விஐபி த்ரீ த்ரீன்னு இருக்கும் அதெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்கன்னா எனக்கு கடமை ஜாயின் பண்ணுவாங்கல்ல இப்போ வந்து நீங்கள் வந்து ப்ரூஃப் நீங்கள் நிரூபிக்கிறேன்னா என்ன பண்ணணும் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா விட்ரா நீங்கள் பண்ணணும் பண்ண உடனே உங்கள் அக்கௌண்ட்டில் வந்தோடனே நீங்கள் நிரூபி வச்சுருவீங்க எனக்கு வந்து அமௌண்ட் வந்துடுச்சு நூற்றி நான் எடுத்துட்டேன் நான் கட்டினா ஐநூறு நூற்றி ஐம்பது ரூபான்னுக்கு வந்துடுச்சு அப்போ இன்னும் மீதி அவ்வளோக்குது முந்நூற்றம்பது ரூபா ஆகுது அப்போ அந்த முந்நூற்றம்பது முந்நூற்றம்பா உங்களுக்கு லாபம் வருமா வந்துருமா வராதா வந்துடும் அப்போ கம்பெனி என்ன சொல்கிறேன் சார் நீ சின்ன சின்ன அமௌண்ட்டாக விஐபி ஜீரோலாம் நீ போடுற விஐபி ஒன்று விஐபி டூ விஐபி த்ரீல நீ ஆள் ஜாயின் பண்ணு மொத்தம் உன் டீமில் ஒரு மூவாயிரம் பேர் கொடு நான் உனக்கு உன்னை மேனேஜரை போஸ்டிங் ஆயிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு அஸ்டன்ட் மேனேஜ் ஆகுறான் ஒரு மூவாயிரூவா கொடுக்குறான் மேனேஜ் ஆகுனவுனா ஒன்றரை லட்சரூவா கொடுக்குறாங்க உனக்கு அதுக்கப்புறம் கம்பெனியில் ஒரு பர்சன்ட் ஷேர் ஒன்று கொடுக்குறாங்க அக்ரிமெண்ட்டோடும் அதுக்கப்புறம் பைக் அச்சீவ் பண்ண அவார்டு தராங்க கார் தராங்க தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் தெரியலைங்க இந்த அக்ரி டெவலப்மெண்ட்டு வந்து எவ்வளோ தூரம் டெவலப்மெண்ட்டாக இருக்குதுன்னு தெரியல ஆனால் மற்ற மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஆந்திரா கர்நாடகா மகாரா மகாராஷ்டிரா சைட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா டெவலப்மெண்ட் ஆகிருக்கு ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க அந்த ஃபோட்டோலாம் என்கிட்ட இருக்குது அவங்களும் அனுப்புகிறாங்க நீங்கள் டெலிகிராம் குரூப்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் இங்கே சொல்லுவாங்க நீங்கள் யார்கிட்ட வேணாலும் நீங்கள் கேட்கலாம் சார் நீங்கள் அவார்டு வாங்கினீங்களா அந்த ஃபோட்டோவில் நம்பர் வந்தீங்களா நீங்கள் அவார்டு வாங்கினீங்களா ஆமாங்க நான் வாங்கினேன்னு சொல்லிட்டு அவன் ப்ரூஃப் காமிப்பான் நான் இது நான் வாங்கினேன் உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சால் நீங்கள் கேட்கலாம் இங்கிலீஷ் தெரிஞ்சால் உங்களுக்கு கேட்கலாம் எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோ நாலேஜ் கிடையாதுங்க ஆனால் இருந்தாலும் நான் ஒரு அளவுக்கு பேசி நான் கேட்டு ஏன்னா கேட்டிருக்கேன் இதுதாங்க உண்மை நம்பி ஜாயின் பண்ணு இப்போ என் கீழே நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க உங்கள் கீழே ஒரு பத்து பேர் ஜாயின் பண்ண போகிறாங்க அவங்க கே கேள்வி கேட்கணும் என்கிட்ட கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் அதுக்கு தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் ஏன்னா மற்ற இதில் பார்த்தீங்கன்னா வந்து சில ஒருத்தர் வந்து போட்டிருக்காரு பவர் பேங்க் ஆப்புன்னு வந்துதுங்க வந்த உடனே மூட்டு போயிட்டான் இந்த ஆப்லாம் இப்போ எத்தனை நாள் நிற்கும் தெரியலங்க ஆனால் இவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பருக்கு கொண்டு வந்துட்டான் ஆனால் இப்போ தான் வந்து வ வ வராங்க ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா நான் சேர்ந்தே மூணு மாதம் மேலே ஆயிடுச்சு ஒரு கம்பெனியான மூர்த்தம் தான் மேலே ஆகும் ஆனால் இவங்க இப்போ நம் ரீசெண்ட்டாக பார்த்தீங்கன்னாவே ஒரு வருஷம் மேலே ஆயிடுச்சு யூடியூப்பில் நிறைய வீடியோலாம் பார்த்து பார்த்தி பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க ஒரு வருஷம் மேலே ஆச்சு நிறைய பேர் நம்ப மாட்டாங்க ஆனால் இவங்க கரெக்டாக பேமெண்ட் கொடுக்குறான் நல்லா இது பண்ணுறாங்க பக்கம் நீங்கள் நான் வந்து பேமெண்ட் எடுத்த ஒன்று தான் வந்து நம்ம நான் வீடியோ போடணும்னு சொல்லி போட்டேன் இப்போ ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நான் அதே சொல்கிறேன் உங்கள் பேமெண்ட் நீங்கள் காமிங்க நீங்கள் பே உங்கள் பேமெண்ட் நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் காமிச்சு போயிட்டே இருக்காங்க ஐநூறுரூவா எடுத்துட்டீங்களா அதுக்கப்புறம் வர லாபம் வரது ஃபுல்லாக உங்களுக்கு லாபம் தான் அதுக்கப்புறம் கம்பெனியாக ஏமாற்றலாம் ஏமாற்ற மாட்டாங்க என்ன தெரிஞ்சு பார்த்துன்னு ஏமாற்ற மாட்டாங்க ஏன்னா எத்தனையோ பேர் லட்சக்கணக்கில் போட்டுக்கிறாங்க அமௌண்ட்டு நீங்கள் குரூப் வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பேர் வந்து லட்சக்கணக்கில் போடுறேன் எவ்வளோ பேர் எதுவும் பண்ணுறேன்னு தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரி கம்பல்சரியாக சூப்பராக நீங்கள் வந்து எயிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நான் ஜாயின் பண்ணியிருக்கேங்க நான் ஜாயின் பண்ணிக்கேன் என் ப்ரூஃப் இருக்குது எல்லாமே இருக்கு நான் காமிக்கிறேன் ஓகேங்களா ஏழாயிரத்தி இரநூறுவா இதுவரை நான் இதில் கட்டியிருக்கேன் ஏழாயிரத்தி ஆயரூவா கட்டியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி ஐநூறுரூவா நான் எடுத்திருக்கேன் ஏழாயிரத்தி நூறு நான் என் பணத்தை போட்டு கட்டணா ஒன்றும் கிடையாதுங்க உண்மையே சொல்கிறேன் என் பணத்தை நான் ரொம்ப நான் கட்டவே இல்லைங்க நாலாயிரத்தி எட்நூறுவா நான் என் போட்டிருக்கேன் ஆனால் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதில் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரூவா நான் அமௌண்ட்டே எடுத்துட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா இதில் நான் ரொட்டேஷன் பண்ணுறதுலேயே ஒரு மூவாயிரம் இருக்குது என்கிட்ட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் என் லாபமாக நஷ்டமா இதுக்கு மேலே கம்பெனியாரை ஏமாத்தலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு நான் லாபம் நான் ஒன்றே ஒன்று சொல்கிற ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா யாராக இருந்தாலும் எடுத்து ஒன்று பெரிய அமௌண்ட்டே போடாதீங்க சார் அப்போ கம்பெனியார் ஏமாற்ற நீங்கள் சொல்கிறீங்களா அது கிடையாதுங்க நான் சொல்கிற விஷயம் என்னால் நீங்கள் ஐநூறுரூவா கட்டுங்க கட்டின ஒன்று நூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் விட்ரா பண்ண முதல்ல எடுத்த வந்து ஒரு நூற்றி நூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் விட்ரால் பண்ணுங்கள் நூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் விட்ரால் பண்ணிங்கன்னா நூற்றி இருபத்தி ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் வரும் அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் கீழே வந்து யார் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் அவங்ககிட்ட போய் மாப்பிள பாருங்க பாரு நான் சேர்ந்துருக்கேன் நூற்றி இருபத்தி ரூபா எனக்கு வந்திருக்கு இது மாதிரி அந்த பர்சன்டேஜ் பிடிக்கிறான் அப்படிங்க ப்ரூஃப் நீங்கள் காமிக்கலாம் அப்படியே விட்றீங்களா இன்னொரு ஐநூறுரூவா வருதா இப்போ அவர் ஜாயின் பண்ணுறாரு அதில் ஒரு கமிஷன் வருதா அதிகம் போகிறீங்களா ஒரு ஐநூறுரூவா இன்னொரு ஐந்நூறுவா போட்டு ஜாயின் பண்ணுங்கள் பத்து ஐந்நூறுவா நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஐநூறுவா பத்து வாட்டி நீங்கள் ஜாயின் பண்ணலாம் எட்நூறுவா வந்து பார்த்தீங்கன்னா பத்து வாட்டி ஜாயின் பண்ணலாம் நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்டி ஐந்நூறுவா கட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எட்நூறுரூவா நாலு வாட்டி கட்டியிருக்கேன் ஏன்னா முப்பது ரூபா வரணும்ல அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா நான் இன்னும் போகலாம் அது பக்கம் இதை ரெண்டுத்தையும் முடிச்சிடலாம் முடிச்சோட நம்ம அடுத்த லைனில் வரலான்னு சொல்லி நான் அதில் விட்டேன் மூவாயிரத்து ஐநூறுபா ஒன்றே வந்தால் கட்டியிருக்கேன் அதுவும் பத்து கட்டலாம் நம்ம ஒன்றே வந்தால் விட்டு கட்டிருக்கேன் இப்போ இதில் பத்து பற்றி நான் கட்டினேன் இதில் மொத்தமாக எனக்கு அமௌண்ட் வந்தோம்னு போட்டு கட்டு கட்டினாவே எனக்கு போதும் அமௌண்ட் எனக்கு போதும் இப்போ எனக்கு வருமானம் நான் ஃபஸ்ட்டு வீடியோ நான் போட சொல்ல இரநூத்தி எண்பது ரூபா இப்போ நான் வீடியோ போட சொல்ல முந்நூற்றி பத்து ரூபா அடுத்த வாரம் வீடியோ எனக்கு எவ்வளோங்க வரும் அமௌண்ட் எனக்கு வரும் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பது ரூபா நான் வந்து எட்நூறுவா கட்டுவேன் எட்நூறுவா கட்டினா மறுபடியும் நான் ரிஜ்ஜா பண்ண போகிறேன் அப்படியே பண்ணினேன் முந்நூற்றி நாற்பது ரூபா இப்போ நான் வர அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணுறீங்க நான் இப்போ மறுபடியும் விட்ரா பண்ண போகிறேன் அந்த விட்ரால் ப்ரூஃபையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அந்த விட்ரால் ப்ரூஃபையும் காமிச்சு நான் உங்களுக்கு அழகான பேமெண்ட்டை காமிக்கிறேன் லைவ் லைவாக காமிக்கிறேன் நீங்கள் பார்த்துங்க ஓகே நன்றி வணக்கம் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம் உங்களுக்கு யார் ரெஃபர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஏதாவது டவுட்டா சரி எனக்கு மாதிரி இது மாதிரி ட உங்களுக்கு டவுட்டாக இருக்கான் நீங்கள் பேசுங்க நான் பேசுகிறேன் அப்படி இல்லையா ஹெல்ப்லைன்லாம் பேசுவாங்க நான் பேசுகிறேன் உங்ககிட்ட ஓகேங்க நன்றி வணக்கங்க